ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி நாம் பார்க்க போகிறது பாய் வீட்டு மட்டன் பிரியாணி எப்படி செய்யறது பற்றி பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஒன்றரை கிலோ மட்டன் எடுத்திருக்கோம். இப்போ இதுக்கு தேவையான ரெண்டு குழிக்கரண்டி தயிர், ஒரு டீஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, ஒரு டீஸ்பூன் மிளகாத்தூள், கால் டீஸ்பூன் மஞ்சத்தூள், அதுக்கப்புறம் இது கொத்தமல்லி புதினா கொஞ்சம் சேர்த்துக்கணும். இதுக்கு தேவையான உப்பு சேர்த்து அரை மணி நேரம் ஊற வச்சதுக்கப்புறம் ஆறு விசில் விட்டு வேக வச்சுருக்கோம். அதை தான் இது போட போகிறோம். பிரியாணி செய்வதற்கு தண்ணியோட அளவை நான் சொல்கிறேன். இப்போ நான் ரெண்டு கிலோ பிரியாணி அரிசி ரைஸ் எடுத்துருக்கிறதுனால ஒரு சட்டியில் போட்டு அளந்து அது சரியாக பார்த்துக்குங்க. அதுலேருந்து ஒன்றுலேருந்து ஒன்றரை தண்ணி ஊற்றுங்க. எதனால் அப்படிங்கன்னா, ஏற்கனவே நம்ம மசாலாவில் இருக்கிற தண்ணி இருக்குது இல்லைங்களா, அதனால தான் நான் ஒன்றரை தண்ணி ஊற்றி சொல்கிறேன். அதே மாதிரி சுடுதண்ணி வச்சு ஊற்றும் போது இன்னும் நான் பெட்டராக இருக்கும், சீக்கிரமாகவே ஆயிரும். பிரியாணி ரைஸை ரொம்ப நேரம் நம்ம தண்ணி விட்டு கிளறிட்டே இருக்கக்கூடாதுங்க, உடஞ்சிரும். அதே ஒரே ஒரு தண்ணியில் மட்டும் வாஷ் பண்ணால் போதும். அதுக்கப்புறம் பத்து நிமிஷம் நம்ம அதை ஊற வச்சு தண்ணியை வந்து நல்லா தண்ணி இல்லாமல் வடிகட்டிடணும். அடுத்ததுக்கப்புறம் அதுக்கப்புறம் இப்போ போட போகிறோம் நம்ம. Thank you.
தம் போடுறத பற்றி சொல்ல போகிறேன். பிரியாணியில் இருக்கிற தண்ணி முக்கால் பாகம் வத்துனதுக்கப்புறம் தோசைக்கல்லை நல்லா ஹீட் பண்ணி அதுக்கப்புறம் பிரியாணி சட்டியை நம்ம அதுக்கு மேலே வைக்கிறோம். வச்சதுக்கப்புறம் கேஸை நல்லா சிம்மில் வச்சுடுங்க. பிரியாணி சட்டி மேலே ஆவி வெளியே போகாமல் இருக்கிறதுக்காக நல்லா ஒரு பெரிய சட்டியில் தண்ணி வச்சு அதுக்கு மேலே வச்சுருங்க. வச்சதுக்கப்புறம் 20 நிமிஷம் அப்படியே விட்டுருங்க. 20 நிமிஷம் கழிஞ்சதுக்கப்புறம் இப்போ திறந்து பார்க்குறோம். திறந்து பார்த்து நல்லா எல்லா பக்கமும் நம்ம கொஞ்சம் இலக்கி விட்டுருங்க. கீழேருந்து மேலே வரைக்கும் இலக்கி விட்டுருங்க. அதுக்கப்புறம் 5 நிமிஷம் மூடி வச்சு இப்போ அதுக்கப்புறம் திறந்து பார்த்தீங்கன்னா பிரியாணி ரெடி.